துருக்கியில ஏற்பட்ட நிலநடுக்கத்துல பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில இப்ப மீண்டும் அங்க நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறது. மக்களிடம் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. பூமி கடியில இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகி உராயும் போது நிலநடுக்கம் ஏற்படுது. குறிப்பா துருக்கியில அனடோலியா, அரேபியா மற்றும் ஆப்பிரிக்கா எனப்படுற மூன்று டெக்டானிக் பிளேட்ஸும் அங்க ஆக்டிவா இருப்பதால நிலநடுக்கம் அதிகமா ஏற்படுறதா கணிக்கப்பட்டிருக்கு. அதுல நார்த் அனடோலியன் ஃபால்ட்லைன் என்ற கோடு ஒவ்வொரு வருஷமுமே நகர்ந்து வரத ஆய்வாளர்கள் கவனித்து வராங்க. இதன்படி அடுத்ததா நிலநடுக்கத்துல கடுமையா பாதிக்கப்பட போற இடமா துருக்கியோட இஸ்தான்புல் நகரத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இஸ்தான்புல் நகருக்கு பக்கத்துல இருக்கிற மர்மரா கடலுக்கு அடியில இருக்கிற இந்த ஃபால்ட்லைன் இரண்டு வலுவான நிலநடுக்கங்களை உருவாக்க கூடியது. அதுலயும் 7.0 ரெக்டர் அளவுல இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படும் எச்சரித்திருக்காங்க. இஸ்தான்புல் துருக்கியோட பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற நகரமா இருக்கிறதால இந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டா அது அந்த நாட்டின் தொழில்துறையையும் பாதிக்கும்னு கவலை ஏற்பட்டிருக்கு. அதே சமயம் மக்கள் தொகை அதிகம் உள்ள நகரமான இஸ்தான்புல்ல கிட்டத்தட்ட 1,60,00,000 மக்கள் வாழ்ந்து வராங்க. இதனால இங்க அடுக்குமாடி கட்டிடங்கள் அதிகமாகவே இருக்கு. அண்ட் இந்த ஹைரைஸ் பில்டிங்ஸ் நிலநடுக்கம் ஏற்படும் போது அதிகமான ஆபத்தை ஏற்படுத்துற ஒன்றா இருக்கும்னு கருதப்படுது. அதாவது இந்த கட்டிடங்கள் சரிந்தா அதோடைய பாதிப்புகள் நிலப்பரப்புல அதிகமா இருக்கும்னு கூறப்படுவதால இந்த எச்சரிக்கையை மக்கள் ரொம்பவே பதட்டத்தோட எதிர்கொள்றாங்க. ஏற்கனவே ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால உயிர் சேதங்கள் பொருளாதார சேதம்னு துருக்கி எதிர்கொண்டு வர நிலையில இப்ப மீண்டும் இஸ்தான்புல் நகரம் ஆபத்தோட விளிம்புல இருப்பதா விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறது. மக்களை பெரும் கவலையில ஆழ்த்தியிருக்கு. அதே சமயம் இந்த நிலநடுக்க பாதிப்பால மக்களுக்கு ஏற்பட்ட பயம் துருக்கியில மட்டும் இல்லாம இன்னும் சில நாடுகள்ல இருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில துருக்கியில நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு முந்தைய நாள் பறவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அலைப்பாயறது போலவும் மரங்களின் உச்சியில குவிவது போலவும் இருப்பது போன்ற ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல வெளியாகி இருந்தது. அதே போல இப்போ ஜப்பான்ல இருக்கிற தீவு ஒன்றுல கூட்டம் கூட்டமா காகங்கள் அங்க இருக்கிற வாகனங்கள், வீடுகள், மரங்கள் போன்றவற்றில சூழ்ந்து இருக்கிற மாதிரியான வெளியாகி இருக்கிற ஒரு வீடியோ இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு. பொதுவா பறவை மற்றும் விலங்குகள் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுறத முன்னரே கணிக்கக்கூடிய திறன் இருப்பதா சொல்லப்படுவதால இப்போ ஏற்பட்ட இந்த நிகழ்வு ஜப்பான் மக்களையுமே பயத்துக்குள்ளாக்கி இருக்கு. இந்தியாலையும் நிலநடுக்கம் ஏற்படும் வெளியான செய்தி மக்களை அச்சத்துல ஆழ்த்தியிருக்கு. அந்த வகையில ஆராய்ச்சியாளர்கள் இதை பத்தி பேசும்போது இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அதிகமாக உராயும் வாய்ப்பு இருக்கிற இடமா இமயமலை இருப்பதால அங்க இதன் பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கூறப்படுது. மேலும் குஜராத், ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல், பீகார், வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட இடங்கள்ல நிலநடுக்கம் ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் இருப்பதா கூறப்படுது. அதே சமயம் பாதுகாப்பான பகுதின்னு எதுவும் இல்லைன்னு சொல்லப்பட்டாலும் தமிழகத்தை பொறுத்தவரை நிலநடுக்கம் ஏற்பட மிக குறைவான வாய்ப்பு தான் இருப்பதா கூறப்படுது. ஆனா சென்னையில நிலநடுக்கம் ஏற்பட அதிகம் வாய்ப்பு இருக்கிற பகுதிகளில் அமைந்திருக்கிறதா கூறப்படுது. இருந்தாலும் இந்தியாவில பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை என்பது வல்லுநர்களின் கூற்றாக இருக்கு. இதற்கிடையே நிலநடுக்கங்கள் ஏற்படும் போது பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள் இருப்பதால ஏற்படுற பேராபத்தை துருக்கி சிரியால ஏற்படும் போது பார்த்ததால அதை கவனத்தில் வைத்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறது அவசியம்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதி வராங்க.